அந்தி கிறிஸ்துவினுடைய திட்டங்கள் சபைக்கு விரோதமாக கடைசி காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எதிராக என்ன செயல்படும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல இந்த அந்தி கிறிஸ்துனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் கிரைஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வோம் எதிர்கிறிஸ்து எதிர் கிறிஸ்து ஆண்டை ஆண்டை கிரைஸ்ட் அப்படின்ற சொல்வார்கள் திருத்துவ கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எதிர்கிறிஸ்து அப்படின்னு சொல்லலாம் இதை ஏன் நம்ம அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறோம்னா அப்படியே மொழிபெயர்ப்பில் ஆன்ட்டியே அந்தின்னு சொல்கிறோம் இன்னொன்று அப்படின்னா கடைசியாய் அந்தி என்றால் கடைசி கடைசியாய் வரப்போகிற கிறிஸ்து அப்போ இந்த ஆன்டி கிறிஸ்ட்ங்கிறது வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்க பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் அப்போ அந்தி கிறிஸ்து வருகிறான் அப்படின்னா சிங்குளர் ஒரு ஆள் இப்பொழுதும் அநேக கிறிஸ்துகள் இருக்கிறாங்கன்னா ப்ளூரல் நிறைய பேர் அந்தி கிறிஸ்து ஒரு ஆளா நிறைய பேரா அதான் கேள்வி ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே போவோம் இப்போ அந்தி கிறிஸ்து ஒரு ஆளா நிறைய பேரா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் கிரைஸ்ட் என்பது ஒரு ஸ்பிரிட் ஆவி அந்த ஆவி எவன் மேல் தங்கி இருக்கிறதோ அவன் அந்திகிறிஸ்துவாக இருக்கிறார் இப்போ நாம் ஆவியை பெற்றிருக்கிறோம் ஆகவே நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் நமக்கு பேர் ஆவிக்குரியவர்கள் ஆனால் நம்ம மாம்சத்தில் தான் இருக்கிறோம் நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் ஏன் நமக்கு ஆவிக்குரியவர்கள்னு பேர்னால் நம்ம ஆவியை பெற்றதுனால நம்ம ஆவிக்குரியவர்கள் பேர் அதே மாதிரி ஏன் கிறிஸ்து அப்படின்னா அந்த அந்திக் கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவன் இந்த கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவர்கள் எல்லாமே அந்த கிறிஸ்துவனுடைய ஸ்பிரிட் உடையவங்க தான் அவங்க எல்லாருமே அந்த கிறிஸ்துகளுடைய குணா உடையவர்கள் ஆனால் பர்சுத்தாவியை பெற்ற நாமெல்லாம் இருக்கிறது போல இந்த பர்சுத்த ஆவியிலேயே பிறந்தவர்னு ஒருத்தர் இருக்கிறார் அதுக்காகவே ஆவியிலேயே பிறந்து வளர்ந்து அப்படி இருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி அந்த கிறிசுவின் ஆவிக்காகவே ஒருத்தன் இருப்பான் அந்த ஆவி அவன் மேலே தங்கும் அவன்தான் கடைசியாக வரப்போகிறவன் அந்தி கடைசி ஸோ அவனை அந்த கிறிஸ்து என்று சொல்லுகிறோம் இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இப்போது ஆன்டிகிரேஷனுடைய ஸ்பிரிட்டு அந்த சுபாவம் யார் யார் கூடலாம் வச்சு நம்ம பார்க்குறோமோ அவங்க எல்லாமே அந்த ஆன்டிகிரேஷனுடைய ஸ்பிரிட்